ஈஷா ஆன்லைன் மற்றும் சத்தியலோகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்றைய ராசிபலன் பகுதியில் இன்றைய நாள் எவ்வாறு உள்ளது மற்றும் 12 ராசிகளுக்குமான பலன்களை மிக துல்லியமாக குருஜி டாக்டர் ஆர். ராஜேஷ் கண்ணா அவர்கள் வழங்குகிறார். அன்பு நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இன்று 17 தேதி பிப்ரவரி மாதம் 2023 ஆண்டு. இன்றைய தமிழ் தேதி சுபகிருது வருடம் மாசி மாதம் வெள்ளிக்கிழமை. இன்றைய திருச்சிராப்பள்ளியினுடைய சூரிய உதயம் காலை 6:38:56. சூரிய அஸ்தமனம் மாலை 6:19:39. இன்றைய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். இன்றைய திதி கிருஷ்ணபட்சம் துவாதசி திதி. இன்றைய யோகம் பிரபாளாரிஷ்ட யோகம். இன்று அசுப நாளாக அமைந்திருக்கிறது. இன்றைய ராகுகாலம் பகல் 11:08 முதல் 12:38 வரை உள்ளது. இன்று சந்திராஷ்டமம் பெறும் ராசி ரிஷபம். இனி இன்றைய 11 ராசிகளுக்குமான பலன்களை காண்போம். அன்பார்ந்த மேசராசி நேயர்களே, இன்று புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், வெளிமக்களால் ஏற்படக்கூடிய அனுகூலமான நிலைகள், கணவன் மனைவியிடையே நல்ல ஒற்றுமையான சூழ்நிலைகள் ஆகியவை ஏற்படக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. பல வழிகளிலும் இன்று பொருளாதார முன்னேற்றம் ஏற்படும். தொழில் ரீதியாக நல்ல மாற்றங்கள் உண்டு. இந்த நாளில் நல்ல மாற்றங்களை பெற தட்சிணாமூர்த்தி வழிபாடு உங்களுக்கு துணை புரியும். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், புதிய முயற்சிகள், கடுமையாக உழைத்து வெற்றி பெறக்கூடிய சூழ்நிலைகளும் உண்டு. இன்று உங்களுக்கு சந்திராஷ்டமம் நடந்து கொண்டிருக்கிறதினாலே பொறுமை, நிதானம் ஆகியவை தேவை. தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பதும், உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துவதும், பொறுமையுடனும் நிதானத்துடனும் செயலாற்றுவதும் நல்ல மாற்றங்களை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று நீங்கள் சித்தர்கள் வழிபாடு செய்வது சிறப்பான மாற்றத்தை ஏற்படுத்தும். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, இன்று தொழில் சார்ந்த நிலைகளுக்காக புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், நல்ல மாற்றங்கள் ஆகியவற்றை பெறுவீர்கள். தேவையற்ற விரயச் செலவுகளை குறைப்பது நன்மையளிக்கும். உல்லாச விருந்துகளில் கலந்து கொள்ளுதல், உல்லாச பயணங்கள், கணவன் மனைவியிடையே அன்பான அனுசரணையான நிலை ஆகியவற்றை இன்று பெறுவீர்கள். இந்த நாளில் எந்த ஒரு காரியத்தையும் சிறப்புடன் செய்து முடித்து நல்ல மாற்றங்களை பெறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. தேவையற்ற விரயச் செலவுகளை குறைப்பது சிறப்பளிக்கும். இன்று நீங்கள் அம்பாள் வழிபாடு செய்வது அற்புத மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கடகராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்கள், உத்தியோகத்தில் மேன்மையான நிலை, தாய்வழி உறவுகளால் மேன்மை, புதிய முதலீடுகள், புதிய முயற்சிகள், ஆன்மீக பயணங்கள் ஆகியவற்றை மேற்கொள்வீர்கள். உடல் ஆரோக்கியத்திலும் நல்ல மாற்றங்கள் இருக்கும். இருந்த போதிலும் இன்று பொறுமையற்ற நிலை காணப்படுவதால் பொறுமையுடன் இருந்து நிதானத்தை கடைபிடித்து செயலாற்றுவது சிறப்பான மாற்றத்தை உங்களுக்கு கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் முருக வழிபாடு செய்வது முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்திலும் புதிய மாற்றங்களையும் புதிய நிலைகளையும் அனுபவிப்பீர்கள். சிறுதுற பயணங்களாலும் நல்ல மாற்றங்கள் உங்களுக்கு ஏற்படும்.
எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலும் தடை தாமதங்களுடன் முடியக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. பொறுமை நிதானம் கட்டாயம் தேவை. பயணங்கள் செய்யும்போது கவனமாக இருங்கள். மற்றவர்களை நம்பி செய்யக்கூடிய காரியங்களில் தாமதங்கள் ஏற்படும். எனவே பொறுமையும் திட்டமிடலும் இன்று தேவை. இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செயலாற்றி வெற்றி பெறுவீர்கள். பொருளாதார முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. குடும்பத்திலும் அனுசரணையான நிலைகள் நிச்சயமாக ஏற்படும். நல்ல மாற்றங்கள் உண்டு. எந்த ஒரு விஷயத்தையும் சாதுரியமாக பேசி இன்று சாதிக்கக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. தொழில் சார்ந்த நிலைகளிலும் உத்தியோகத்திலும் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம். இன்று புதிய பொருட்கள் வாங்குவதற்கான திட்டம் தீட்டுவீர்கள். இந்த நாளில் நல்ல மாற்றங்கள் பெற விநாயக வழிபாடு உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, இன்று நல்ல பெயர் எடுக்க வேண்டும் என்பதற்காக புதிய முயற்சிகளையும் புதிய வழிகளில் நீங்கள் மாற்றம் ஏற்படுத்தி கொண்டு செயல்படுவதையும் காட்டுகிறது. இந்த நிலை உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களையும் பின்னடைவுகளையும் பிரச்சனைகளையும் ஏற்படுத்தலாம். எனவே தாங்கள் சரியாக திட்டமிட்டு செயலாற்றிக் கொண்டிருக்கிற அந்த வழியிலேயே அனைத்து காரியங்களையும் செய்வது நன்மையளிக்கும். இன்று உடல் ஆரோக்கியத்தில் நிச்சயமாக கவனம் தேவை. நீங்கள் பயணம் செய்யும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். தேவையற்ற வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மையளிக்கும். கணவன் மனைவி இடையே ஒற்றுமை குறைவதற்கான வாய்ப்பும் உண்டு. விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி காணக்கூடிய நாளாக அமையும். இந்த நாளில் நீங்கள் நரசிம்ம பெருமானை வழிபடுவது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த விருச்சகராசி நேயர்களே, இன்று அனைத்து விதமான காரியங்களிலும் மகிழ்ச்சியை காண்பீர்கள். உல்லாச பயணங்கள், வெளியூர் பயணங்கள், கணவன் மனைவியிடையே ஒற்றுமையான நிலை ஆகியவற்றை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இன்று உங்களிடம் இருக்கக்கூடிய பொருட்களை விற்று அதன் மூலமாக வரக்கூடிய வருமானத்தை ஈட்டக்கூடிய நாளாகவும் அமைந்திருக்கிறது. தேவையற்ற விரய செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதை தவிர்ப்பது நன்மையளிக்கும். உங்களுடைய நிலையறிந்து இன்று நீங்கள் செலவு செய்வது நல்ல மாற்றத்தை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளில் நீங்கள் விஷ்ணு பகவானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, இன்று எந்த ஒரு காரியத்திலும் தாங்கள் திட்டமிட்டபடி செயலாற்றி வெற்றி காண்பீர்கள். உத்தியோகத்திலும் மேன்மை உண்டு. தாய்வழி உறவுகளால் அனுகூலமான நிலைகள் உண்டு. எல்லாவிதமான நிலைகளிலும் நீங்கள் லாபத்தை அடையக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மற்றவர்களால் ஏற்படுத்தக்கூடிய பின்னடைவுகள் கூட உங்களுக்கு நல்ல மாற்றத்தை இன்று ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாளில் சற்று பொறுமையாக இருந்தால் இன்னும் நல்ல மாற்றங்களை பெற முடியும். இன்று நீங்கள் முருக வழிபாடு செய்வது சிறப்பளிக்கும். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, இன்று புதிய மாற்றங்கள், புதிய முயற்சிகள், வெளிமக்களை எதிர்பார்த்து காத்திருக்கக்கூடிய நிலை, வெளியூர் பயணங்கள் ஆகியவற்றை பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இந்த நாளில் பொறுமையாக திட்டமிட்டு செயலாற்றுங்கள். உடல் ஆரோக்கியத்திலும் சற்று கவனம் தேவை. மற்றவர்களை நம்பி செய்யக்கூடிய காரியங்களில் தாமதங்கள் ஏற்படலாம். எனவே முழு முயற்சியுடன் பொறுமையாக செயலாற்றி வெற்றி பெற வேண்டிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் நல்ல மாற்றங்களை பெற அம்பாள் வழிபாடு துணை புரியும். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, இன்று நல்ல மாற்றங்களையும் பொருளாதார முன்னேற்றத்தையும் தாய் தந்தை உறவுகளால் மேன்மையான நிலையையும் எண்ணிய காரியத்திலெல்லாம் லாபங்களையும் அடையக்கூடிய நாளாக இருக்கிறது. இந்த நாள் உங்களுக்கு ஒரு பொன்னாளாக அமைந்திருக்கிறது. புதிய பொருட்கள் வாங்குதல், புதிய பொருட்கள் வாங்குவதற்கான திட்டம், ஆன்மீகத்தில் ஈடுபாடு, உயர்ந்த நிலை ஆகியவற்றை அடைவதற்கான அற்புதமான நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. இந்த நாளில் நீங்கள் பிள்ளையார்பட்டி விநாயகப் பெருமானை வழிபாடு செய்வது நல்ல மாற்றத்தை கொடுக்கும். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, இன்று
உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. எந்த ஒரு காரியத்தை எடுத்தாலுமே தடைகளுடன் தடுமாற்றத்துடன் முடிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. வண்டி வாகனங்களில் பயணிக்கும் போதும் கவனமாக இருக்க வேண்டும். தாங்கள் செய்வதே சரி என்று வாதிடுவது இன்று தேவையற்ற குழப்பங்களையும் ஆரோக்கியத்தில் பின்னடைவுகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்று பொறுமையாக இருந்து சரியாக திட்டமிட்டு சரியாக பேசி நல்ல மாற்றத்தை பெறக்கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இன்று கவனமாக இருக்க வேண்டிய நாள். இந்த நாளில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்வது நல்ல மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இதுவரை இன்றைய 12 ராசிகளுக்குமான பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை ராசி பலன் பகுதியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.